ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கிங்க, ஷேரன் எங்கே அப்படின்னு கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கமெண்ட் வந்திருக்கோம். அதில் ஒரு 3 கமெண்ட் காமிச்சிருக்கேன் பாருங்க. மூத்த மகள் இல்லை, எந்த ஃபோட்டோலையும் ஏன் இந்த அநீதி, எங்கடா இன்னொரு பொண்ணு, வேர் இஸ் ஷேரோன். இப்படி கமெண்ட் நம்ம வீடியோஸில் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஷேரன், அதாவது ஷேரன் ஏஞ்சல் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க முழு விருப்பத்தோடு அங்கே இருந்து பொது சேவை அங்கே செஞ்சிட்ருக்காங்க. எப்போவுமே ஷேரன் ஏஞ்சலுக்கு புவர் பீப்புள்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டவங்கள பார்த்தாலே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த லெவலுக்கு ஒரு இதயம் படைத்தவர்கள் அவங்க இருக்காங்க. இந்தியாவில் இருக்கும்போது இப்படி தான், இப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது அப்படி தான். பெண்கள் உரிமையில் நிறையா குரல் கொடுப்பாங்க, நிறையா விஷயம் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நிறையா பேர் கமெண்ட்டில் என்ன கேட்கிங்கன்னா, எதுக்கு ஸ்டெல்லா ரமலாவுக்கு ஷேரனுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கிங்க. அதாவது கல்யாணம் வந்து பண்ணுறது நம்மளுடைய இஷ்டம். அதாவது நம்ம ஸ்டெல்லா ரமலா கரெக்ட் ஏஜில் மேரேஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 25-26 மேரேஜ் பண்ணுவோம், அந்த ஏஜில் அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. ஷேரன் அவங்க வந்து அமெரிக்காவில் போய் இருக்கிறதால அங்கே உள்ள கல்ச்சர்லேயே மாறிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும். அதாவது அமெரிக்கா போன இங்கே உள்ள இந்தியாவிலேருந்து போனவங்களே மேரேஜ் வந்து லேட்டாக தான் பண்ணுவாங்க பொதுவாகவே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து 36 தான் மேரேஜே பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க, நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவாங்க, அதனால் அவங்க லேட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நம்ம சாமியல் மேரேஜில் நம்ம ஷேரன் அவங்க வந்து மணப்பெண் தோழியாக இருக்கிற ஃபோட்டோ. இது ஷேரன் சாமியலுடைய ஓல்டு ஃபோட்டோ. அவங்க மாமா கூட இருக்காங்க. ஒரு மெமரிஸ், பயங்கரமான மெமரிஸ். இது வந்து ஷேரன் வந்து சாமுக்கு கேக் ஊட்டுற ஃபோட்டோ. திடீர்னு நான் எதுக்கு சாம் மேரேஜை பற்றி சொன்னேன்னா, சாம் மேரேஜுக்கே நம்ம ஷேரன் வந்து மேரேஜோடு தான் வந்தாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நம்ம மணப்பெண் ஷில்ஃபா அவங்களுக்கு தோழியாக இருந்தாங்க. மேரேஜை முடிச்சுட்டு திரும்பியும் அமெரிக்காவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வருவாங்க அவங்க. இவங்க மேரேஜ், அதாவது நம்ம ஸ்டெல்லா ரமலா மேரேஜுக்கு கண்டிப்பாக அவங்க அக்கா கண்டிப்பாக வருவாங்க. அடுத்து வந்து என்னதான் அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய மேற்பார்வையில் தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம பால் தினகரன் அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மூத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டாவது மகளுக்கு பண்ணுறது, அது ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனாலும் அவங்க நம்ம ஷேரன் அவங்களுடைய விருப்பத்துக்கே விட்டுட்டாங்க. அவங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அவங்களுடைய விருப்பத்தை அவங்க அப்பா பால் தினகரன் அவர்கள் வந்து மதிக்கிறாங்க, அதுதான் உண்மை. நீங்கள் ரொம்ப கதை கட்டி விட வேண்டாம் எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்டர் பால் தினகரன் அண்ணே ஃபேமிலிக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.